இர்ஃபான், எல்லாருக்குமே தெரிஞ்ச இர்ஃபான், இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் கவர்னர் மாளிகை. அவர் கல்யாணத்துக்காக கவர்னரை இன்வைட் பண்ணியிருந்தாரு, கவர்னர் வர முடியல, இன்னைக்கு கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக சில விஷயங்களையும் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கவர்னரை கூப்பிட்டுருந்தீங்க, வர முடியல, இன்றைக்கி வந்திருக்கீங்க, டீ பார்ட்டி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோடு கூப்பிட்டுருந்தாங்க, ஃபேமிலியோட எல்லாருமே வந்திருந்தோம். வந்து டீ சாப்பிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு இப்போ தான் வெளியே வரோம். கவர்னர்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருப்பீங்க, கவர்னர் என்ன சொன்னாங்க? ஒரு திருமணத்திற்காக இப்படி தான் வாழ்க்கை இருக்கும்னு எதாவது அட்வைஸ் எதாவது பண்ணியிருக்காங்களா? ஆ, அவங்க வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, வந்து இப்போ ஊருக்கெலாம் நான் போவேன்றது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க வந்து சொன்ன சொன்னாங்கன்னா, ஊருக்கெலாம் போகல, நீனும் கூட போயிருமா, நீ வந்து சும்மாலாம் விட்டுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க கிட்டக்க. யா, அது சொன்னாங்க, நான் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி. எங்கெங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்றதான் கேட்டாங்க. ஸோ அதாவது நிறைய கண்ட்ரி போகிறீங்க, நிறைய வெரைட்டியாக சாப்பிட்றீங்க, பல்லி சாப்பிட்றீங்க, பாம்பு சாப்பிட்றீங்க, முதல்ல சாப்பிட்றீங்க. பாம்பு சாப்பிட்ருக்கேன், முதல்ல கறி சாப்பிட்ருக்கேன். எஸ், சரி. அது இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறமா ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்குமா? வயசு சொல்கிறபடி தான் ஏதாவது பண்ண முடியல. ஐ மீன், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் அந்த மாதிரி ஒரு ஆளாக அவங்க தெரியல எனக்கு. ஏன்னா என்னோடய ஒர்க் என்னன்றது தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அதுதான் சாப்பிட்ணுன்றது இல்லை. நம்ம இப்போ நான் பண்ணிக்கிறது ஒரு 1200 வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம. அதில் வந்து ஒரு 1-2 வீடியோ வந்து எக்ஸாட்டிக்கான ஃபுட் காட்டலான்றதுக்காக சாப்பிட்டது தான். இது மட்டுமே சாப்பிட்டு இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. பட் அது வந்து ஒரு நம்மளோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுனால அது பண்ணுறது தப்பு இல்லைன்ற மாதிரி தானே இருக்கும். இல்லை, சில டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்ற கண்ட்ரி போகும்போது 20-30 நாள் கூட அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இனிமேல் வந்து ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளானா, இல்லை அந்த வீடியோஸில் அவங்களும் வருவாங்களா? அது தெரியல பிரதர், அந்த மாதிரி. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 20-30 டேஸ் ஆயிரும் ஒரு ஊருக்கு போகும்போது. அந்த மாதிரி போகிறது வந்து கூட்டிகிட்டு போகணுமா இல்லை கூட்டிகிட்டு போகலையா, அதெல்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் இது இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கே தெரியல. இல்லை, நீங்கள் எதுவுமே தெரியலங்கிறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கடந்து வந்த பாதையும் இருந்தது. அதாவது இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு உயரத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு தெரியாது. ஆசை இருந்துச்சு, நான் எப்போ நிறைய சொல்கிறதா ஆசை இருந்துச்சு பிரதர், ஆனால் ஒன்றுமே தெரியாது எனக்கு. இவ்வளோ அதாவது ஒரு கவர்னர் வந்து மீட் பண்ணுறன்றதெல்லாம் வந்துட்டு கனவுல கூட நான் யோசிச்சிருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நம்மளை வந்து ராஜ்பவனுக்குள்ளே விடுவாங்க, அதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் இது நடந்துச்சு இல்லை, இது எப்படி நல்லா யோசிச்சிருக்க முடியும்? பட் எனக்கு ஆசை இருந்துச்சு, நம்ம பெரிய ஒரு நல்ல வளரணும், எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம இப்படி போகணும் அப்படி போகணும் சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து கடவுள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டார். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஆக்சுவலி, அண்ட் ஆல்சோ த வியூவர்ஸ். இர்ஃபானுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், நிறைய கனவுகள் இருந்திருக்கும். நம்ம வந்து இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருந்திருப்பீங்க. அது என்ன லட்சியமாக இருந்தது? ஆனால் இது ஒரு பை ஆக்சிடெண்ட்டாக தானே நீங்கள் யூடியூப்பில் வந்தது? இது ஆக்சிடெண்ட்டாக தான் வரல, நான் ஆக்சிடெண்ட்டாக 1.5 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து வீடியோ போட்டது வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து கிடைக்கல வியூஸ். போக போக அப்படியே ரொம்ப நாள் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளில் வந்து இந்த வியூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து தான் இதுவாச்சு. அதனால் இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்டல், லைக் ஒரு சடனாக ஒரு நைட் வந்து படுத்துக்கணும் காலைல வந்து வியூஸ் வந்துச்சு அப்படின்றதுலாம் கிடையாது. ஐ பீன் ஒர்க்கிங் ஃபார் திஸ் லைக் யூனோ ஒரு 6-7 இயர்ஸ் இப்போ ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இது கிடச்சிருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியலாம், ஈஸி கிடையாது அப்படின்னு எனக்கு நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். ஃபுட் ரிவ்யூ அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது? நிறைய சாப்பிட்ருப்பீங்க, அதில் வந்து ரொம்ப இது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஃபுட்டுனா நீங்கள் எதை சொல்லுங்கள்? எனக்கு நம்ம ஊர் ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், எனக்கு ரொம்ப அந்த மீல்ஸுக்கு நான் அடிமை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் வாழை இல்லை மீல்ஸ்னால் வந்து ஐ ஜஸ்ட் லவ் இட். ஒய்ஃபுக்கு இனிமேல் சமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரியான பிளான் எதாவது வச்சுருக்கீங்களா? எனக்கு சமைக்க தெரியாது, நான் சமைச்செல்லாம் கொடுக்குற ஆள் கிடையாது. பட் ப்ராபப்ளி வி கேன் ட்ரை 1-2 டைம்ஸ். அவங்களும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சமைக்க தெரியுமான்லாம் தெரியல, பட் எனக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சமைச்சு நானாக கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்குலாம் தெரியாது ஃபுட்டு பற்றி. அதாவது யூடியூப்பில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரி, இதில் சம்பாதிக்கலாம், இல்லை நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்லாம். எல்லாராலையும் ஜெயிக்க முடியல, எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துல ஒரு லேக் வந்துடுது. ஸோ யூடியூப் பண்ணி ஜெயிக்கணும், உங்களை மாதிரியான ஒரு வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சில டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கன்சிஸ்டன்சி தான் ப்ரோ. என்ன இதுதான் கரெக்ட் இதுதான் ராங்குன்னு வந்து யூடியூப்பில் ஆக்சுவலி கிடையவே கிடையாது. ரைட் ராங் இன் த சென்ஸ் மாரலாக இருக்கிறது நான் வேறு விஷயம். இப்போ மாரலி ரைட் அண்ட் ராங் என்னன்றது பீப்புளுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை நான் அதை பற்றி பேசலை. நான் இப்போது வீடியோஸ் ஒன்று பண்ணுறீங்க உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்றது இல்லவே இல்லை. எனக்கு ஸ்டார்டிங்கில் பண்ண தெரியாது தான், பட் பண்ணிகிட்டே இருந்தேன்ல, எனக்கு அதே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க போட்டே இருந்தாங்கன்னா லைக் வீடியோஸ் அவங்களுக்கு வந்து போக போக வந்து அந்த ஒரு தெல் கெத் த ஹேங் ஆஃப் இட்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கும், அது அதான் விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் கிடைக்கும். இது வரைக்கும் எவ்வளோ கண்ட்ரி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நீங்கள் இருக்கா சஜஸ்ட் பண்ணுறது? டர்க்கி அண்ட் யூஎஸ் ரெண்டு சொல்லலாம். ஆமாம், ஸோ நான் போனது கண்ட்ரிலே எனக்கு ரொம்ப இதுவானது டர்க்கி அண்ட் யூஎஸ்.
அமெரிக்கா சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர் தெரியும் அங்கே என்னெல்லாம் இருக்குது, நிறைய படத்துலலாம் பார்த்துருந்துருப்பீங்க, இல்லை அங்கே போனாலும் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. அது இல்லாமல் டர்க்கியில் வந்து இஸ்தான்புல் மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் நிறையா சைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் அதெல்லாம். இல்லை இப்போது சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டாலே எக்கச்சக்கமான நேரம் அப்படிங்கிறது பப்ளிக் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அடிக்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க, இதுலேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானே அதில் தான் முழுகியிருக்கேன், என் கிட்டக்கு போய் அதுக்கு டிப்ஸ் கேட்குறீங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் டிப்ஸ்லாம் எதுவும் தெரியல. என்னென்னா உங்களுக்குன்னு இப்போது நீங்கள் வந்து எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி முன்னேறணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த முன்னேறணும்னு ஆசை இருக்குல்ல, அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்களே சில டைம், அந்த டைமை வந்து இதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்லை இப்போ நம்ம வந்து லெட்ஸே நான் வந்து டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்காக படிக்கணும், இப்போ அதுக்கான டைம் இவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கான டைம் அந்த படிக்கிற டைம்லேயும் போயிட்டு நீங்கள் அதில் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறமா நீங்கள் தான் லைஃப்பில் வந்து அந்த இதை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப பூமர் மாதிரிலாம் சவுண்ட் பண்ண விரும்பலை, அதே லைக் இது கேட்ட கேள்விக்காக நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா வந்து நம்ம அதை தவிர்த்துட்டு இருக்க முடியாது, பிகாஸ் நம்ம அதை தவிர்த்துருந்தோம்னா நம்ம ஏய் நம்ம என்ன எதுவுமே நம்ம தெரியாத மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் கடைசியில். ஸோ ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்காகவே நம்ம சோஷியல் மீடியா வர மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து உங்களால் சோஷியல் மீடியா வரணும்னு சொன்னேன்னா அப்புறம் லைக் இது ரொம்ப அது வந்து இது ரெலவெண்ட்டாக இல்லைனா லூஸான நீ தான் இதை போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், பட் அந்த மினிமம் வச்சுக்கோங்க. நான் அதுதான் கேட்குறேன், அதாவது ஒரு டைம் லிமிட் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ ஒன்று போனால் ஒன்று அடுத்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 நிமிஷம் தான் வீடியோ போடுறேன், அதனால 10 நிமிஷம் அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வேறு எதுவும் வீடியோலாம் பார்க்க வேணாம் சரிங்களா? ஜோக்காக சொல்கிறீங்க, நீங்கள் என்னென்னா பாருங்க. இல்லை ஒரு எதிர்கால லட்சியம் அப்படின்னு ஏதாவது வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை இல்லை ப்ரோ, அந்த மாதிரி எதிர்கால லட்சியம் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. அது மாதிரி சொல்லக்கூடாது, வி நீட் டு ஹாவ் ஒன் ஒரு இது கோல், அந்த கோல் தான் போயாகணும். பட் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அதோட நாளைக்கு நான் பண்ணும்போது பெட்டராக பண்ணுன்றதை நாங்கள் யோசிச்சுட்ருப்போம். நான் இல்லாமல் என் டீமோடு சேர்ந்து அப்படி தான் யோசிப்போம். இப்போது இட் கேன் பி கேமரா ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வந்து எடிட்டிங் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை நாங்கள் பண்ணுற கண்டென்ட்டோட ஒர்க்காக இருக்கலாம், அது என்னவான இருக்கலாம், அதில் நாங்கள் இன்றைக்கிலேருந்து நாளைக்கு இன்றைய பெட்டராக இருக்கணும் மாற்றி இப்போதைக்கு நம்ம எங்கள் டீமில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறோம். ஸோ இர்ஃபான் ஷூவில் ஸோ இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இல்லை. ஸோ இப்போ 10 பேர் வேலை செய்யணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை போட்டிருக்கோம்ல. ஸோ அதுதான் அந்த பெட்டர்மெண்ட் தான் நான் பார்த்துருக்கேனே தவிர இன்றைக்கி ஒரு ஃப்யூச்சர் கோல் அப்படின்றது வந்து இல்லை. அதாவது கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது உண்டு, கல்யாணம் ஆனவங்க ஏண்டா ஆச்சுன்னு உண்டு, அது வரமா சாபமா அப்படிங்கிற நிலைமையை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? ஆ இல்லை, இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு 3 நாள் தான் ஆகுது, ஸோ இப்போ ஹாப்பியாக தான் இருக்கும். அதனால் இப்போ போய் அந்த கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள். ப்ராபபிளி என்னை வந்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து கேட்டு பாருங்கள், அப்போ நான் மேபி இந்த ஆன்சர் மாறினாலும் மாறலாம். பட் இன்னும் ஜோக்ஸ் அசைட், நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட ஒரு 1/2 of the people who are married வந்துட்டு ஐயோ அது அப்படி இருக்கும், ஐயோ என்ன பண்ணுன்ற அப்படின்னா வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அதை வந்து அதிலேருந்து வெளியில் வர முடியாது, என்ன அது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ சும்மா வெளியே சொல்லிக்கிறதா என்ன பண்ணுறது? லாஸ்ட் க்வெஸ்சன், எஸ் சார். ஒரு மொபைல் இல்லாத உலகம் இது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ஏன்னு தெரியுமா? நான் அது எப்போ உணர்ந்து நான் சொல்கிறேன், இதே கவர்னர் பார்க்கறதுக்காக நான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறதா உள்ளே வந்தோமா, அப்போ வந்து ஃபோன்லாம் வந்து ஆக்சுவலி காரில் வச்சு தான் வரணும், இங்கே உள்ளே கொண்டு போகக்கூடாது, பிகாஸ் அது வந்து அவங்களோட ப்ரோட்டோக்கால், அங்கே அவங்களோட செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். ஸோ வச்சுட்டு நானும் அம்மா ஆசைப்பா ஃபஸ்ட்டு வந்து இருக்கும்போது 3 பேரும் அங்கே போய் உட்காந்துட்டு ஃபோன் இல்லை கையில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஐயோ ஆனால் ஃபோன் இல்லான்னு இருப்பாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் உட்காந்து ரொம்ப நாங்களே பேசிகிட்டு இருந்தோம், 3 பேருமா என்னெடுத்தையோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போயே நான் வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணுவோம் அந்த டைமில். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஃபோன் இல்லாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருந்துருப்போம். ஸோ ஃபோன் இல்லாமல் நல்லா தான் இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் எந்த ஃபோனாக இருந்திருக்கணும், கைபேசி இப்படி அது இருந்திருக்கணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பொழப்பு ஓடாது தான். அப்போ என்னோடய வேலையை வேறு மாதிரி இருந்திருக்கும்ல, நான் இதில் ட்ரை பண்ணால் வேறு வேலையை ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் போகணுன்னு சொல்கிறீங்களா? இப்போ டக்குன்னு போயிடணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் போகக்கூடாது, போகக்கூடாது. போனால் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது திருமண வாழ்த்துக்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி உங்களுடைய இந்த பணியும் சரி மென்மேலும் சிறக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.